பௌத்த சங்கங்கள் பல ஒன்றிணைந்து ஏற்பாடு செய்திருந்த முதலாவது சர்வதேச தமிழ் பௌத்த மாநாடான கருணா கருத்தரங்கம் நேற்று யாழ்ப்பாணம் வீரசிங்கம் மண்டபத்தில் இடம்பெற்றது. தேரர்கள் பௌத்த விவகார அமைச்சர் கரு ஜெயசூரிய, மீள்குடியேற்ற அமைச்சர் டி எம் சுவாமிநாதன், வடமாகாண ஆளுநர் HMGS பலிகக்கார ஆகியோரின் பங்களிப்பில் நடைபெற்ற இம்மாநாட்டில் இந்திய பௌத்த பிக்குகள் உட்பட தமிழக பௌத்தர்கள் பலர் கலந்து கொண்டனர். பிரதமர் காரியாலயம் உட்பட பல இந்திய நிறுவனங்களின் அனுசரணையில் இம்மாநாடு நடத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஜாத்தின் அத்தர சங்கீதியாவக் எதிகரான்னட புல்வாங் எக்கம மாத்தியாக கேட்டிட அப்பிட ஆகம கியான்னட புல்வாங் மே ஆகம துளின் அத சமாஜ ரடக் பெதி வெங்வி தீனேக அப்படி சிறு தினா தானா நுமு மே சிறு தின எக்கரான்ன புல்வாங் எக்கம அவஸ்தாவ மே ஆகம கியன் எக தேயாய் பங்கியான்ன கேமதி எக்க தேயாக் அப்பிட புலுல் வெடசட்டானாக் ஓனே ජාත්‍යන් එකතු කිරීම සඳහා පුළුල් වැඩසටහන. ඒ එක වැඩසටහන කැටිද මම මේ දේ දකින්න. බුද්ධර් 84000 බෝධනලයි చేදිරිකරා. ஒரு போதனைக்கு 12 காதைகள் என்று வைத்து கொண்டால் 84000 பெருக்கல் குறி 12. அப்ப எத்தனை காதைகள் சொல்லி இருப்பார் என்று பார்த்து கொள்ளுங்கள். அவருடைய போதனையில் எல்லாமே திரிபீடகம் என்ற நூலில் தூக்கப்பட்டிருக்கிறது. முதல் நூலான சுத்தப்பிடத்தில் உள்ள தீக்கிரகாயத்தில் உள்ள சில சுத்தகங்களை நானும் என்னுடைய நண்பர்கள் மொழிபெயர்த்திருக்கிறோம். அந்த நூலை இப்பொழுது வெளியிடுகின்றோம். Our civilization has come to a point where it's going to survive or perish. So in a situation like that, we cannot have religious, political, racial or national or any other divisions. One way is to unite. When we look at today, we would have had many more people in this hall if not for the tragedy that had taken place in Pungudutep the other day. මේක විශේෂ අවස්ථාවක් වශයෙන් අපි දකින්නේ බුදුරජාණන් වහන්සේ කරුණාව රැගෙන දෙවනුවර ලංකාව වැඩම කළ යාපා පටුනේහි මේ පොදු සමුළුව පැවැත්වීමත් අපි දකිනවා විශේෂත්වයක් වශයෙන්. ජාතික සමගිය වැදගත්කමින් ඉදිරි කරන්න ඉටු කරන්නට ඒ වගේම ජාති සංහිඳියාව ඇති කරන්නට මේ සම්මේලනය පැවැත්වීම තුළින් අපි දකිනවා අනාගතයට සුබ ලකුණක්.